வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்ம செஃப் வந்து விதவிதமான ரெசிபி சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு என்ன டிப் ஆஃப் தெரிய சொல்ல போறாரு தெரியல, ஃப்ரைடே வேற. ஸோ நீங்களும் வந்து இந்த சாட்டர்டே சண்டே செய்யறதுக்காக நிறைய டவுட்லாம் வந்திருக்கும் சமையல்ல உங்களுக்கு, அதெல்லாம் நம்ம ஷோ கால் பண்ணி கேட்கலாம். அதுக்கு நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444596-9438. நம்ம ஷோல யார் இருக்கான்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச செஃப் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும்மா. ஓகே, இன்னைக்கு டிப் ஆஃப் தி டே என்ன செஃப்? இன்னைக்கு டிப் ஆஃப் தி டே என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து ஒருத்தங்க அதிர்ஷம் கேட்டாங்களா, உதிரி உதிரியா போயிடுது அப்படின்னாங்களா, உதிரி உதிரியா போகலாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுதான் டிப் ஆஃப். அதாவது அவங்க வந்து காலையிலேயே செஞ்சு சாப்பிடணும் அந்த மாதிரி கூட கேட்டாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணவே போதும். அரிசி மாவு நீங்க அரைச்சிட்டு வருவீங்களா அதிர்சத்துக்கு, அதை அரைச்சிட்டு வந்த உடனே அதை உடனே சலிச்சிட்டு மாவை உடனே மிக்ஸ் பண்ணினா கொஞ்ச நேரம் ஆறாம்லாம் வைக்க வேணாம். ஆற வைக்காம உடனே நீங்க வெல்லம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா ஏலக்காத்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுட்டு ஒரு ஹாஃப் டே விட்டுட்டு, இப்ப காலையில அரைச்சிட்டு வரீங்க அப்படின்னா மத்தியானம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சாயங்காலம் போட்டீங்கன்னா சூப்பராகவே வரும், உதிரி உதிரியா போகாது. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, சூப்பரான ஒரு டிப் சொல்லிட்டாரு செஃப். இப்ப ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கங்க, நான் பொள்ளாச்சி இருந்து பேசுறேன். அலமேலு என் பேருங்க. அலமேலு பேசுறீங்களா? ஆமாங்க. ஓகேமா, நல்லா இருக்கேமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஓகே, எப்படி? இப்பதான் கேட்டுமோ எப்படி இருக்கீங்கன்னு செப்பிட்டு கொடுங்க மேடம். அப்ப எங்கிட்ட பேச மாட்டீங்களா? இந்த பொண்ணு சரியா பேச மாட்டேங்குது. என்ன சமையல் இன்னைக்கு உங்க வீட்டுல? சொல்லுங்க மேடம், இன்னைக்கு என்ன சமையல்மா உங்க வீட்டுல? இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பாருங்க, சோயா கிரேவி. ஓகேமா, பொரியல் ரசம். அப்பாடி, விருந்து போல இருக்கே இன்னைக்கு உங்க வீட்டுல? இல்லைங்க மேடம், சில டைம் செய்வேன் டிஃபரெண்டா. ஓகேமா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். உங்க வீட்டுல ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா. சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா வேணுங்க, ஹோட்டல் ரெசிபி மாதிரி. சரிம்மா, கவனிங்க நான் சொல்றேன். ரொம்ப நன்றிம்மா. பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு பாத்திரத்துல ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி, ஒரு வெங்காயம், நாலு தக்காளி, ஒரு அரை கை அளவு முந்திரி பருப்பு, இல்லைனா ஒரு பத்து முந்திரி பருப்பு, அந்த அளவில் எடுத்துட்டா எல்லாமே ஒரு தண்ணி விட்டு ஒரு கொதி விடும். ஒரு கொதி விட்டோன்னே வடிகட்டிட்டு அந்த தண்ணி இருக்கட்டும், இதை நல்லா நைஸாக அரைச்சிருங்க. ஆற வச்சுட்டு அரைச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேற எதுவுமே அதில் காராங்கிறோம் எதுவுமே போடணும். ஒரே ஒரு வெங்காயம் ஒன்று நாலுமா கட் பண்ணுறீங்க, பத்து முந்திரி பருப்பு, நாலு தக்காளி, பெங்களூர் தக்காளி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு திரும்பவும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க. கடல நெய்யும் நெய்யும் போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜீரகம் கம்மியாகவே தாளிச்சிருங்க. தாளிச்சதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா வெங்காயம். சும்மா தாளிக்கிறதுக்கு மட்டும் ஒரு அரை வெங்காயம் போதும், நல்லா நைஸாக கட் பண்ணணும், அதில் தெரியவே கூடாது. அந்த அளவில் கட் பண்ணிட்டு அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், சோம்பு தூள், ஜீரகத்தூள், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தூள், வெந்தய கீரை இருக்குல்ல கஸ்தூரி மேத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட இது ரெண்டு ஸ்பூன் அதிகமாகவே போட்டுங்க அந்த எண்ணெயில் வெங்காயம் வதங்கும் போதே. அதுக்கப்புறமா நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு, அதுவும் இது கூட போடுங்க. இந்த தண்ணியும் நம்ம வேக வச்சுக்கிறதுக்கு அந்த தண்ணி வடிகட்டி வச்சுக்க சொன்னேன்னா அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துங்க. சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அது மேலே அந்த எண்ணெயெலாம் நம்ம தாளித்த எண்ணெயெலாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா பன்னீரை ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியில் போட்டு போட்டாலும் சரி, இல்லைனா கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி எடுத்து போதுங்க. எண்ணெய் வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக சேர்த்தாலும் சரி. இறக்க போகும்போது கொத்தமல்லி போட்டுங்க, பட்டர் போட்டுங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் கனிமணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நாங்க அம்பேர் இருந்து சாந்தி பேசுறேன். சாந்தி, ஓகே ஓகேம்மா, இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்டுல? இன்னைக்கு நாங்க சாதம் வடிச்சு கொண்டக்கடலை குருமா முருங்கைக்கீரை பொரியல். அடடே சூப்பர்மா, இன்னைக்கு எல்லார் வீட்லயும் மெனு பெருசா இருக்கு. ஓகேம்மா, என்ன ரெசிபி கேட்க போறீங்க செஃப் கிட்ட? நாங்க வந்து கிராமத்துல தான் இருக்கோம். ஓகேமா, அடிக்கடி வயல் வேலைக்கு போறதுனால பிள்ளைகளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ சரிங்கம்மா, அதனால சாதம் வடிச்சு வீட்டுல இருக்க பொருள் வச்சு ஏதாவது சைட்ஸ் இல்லாம சாப்பிடுறதுக்கு ஏதாவது சாரிச்சு கொடுக்க முடியுமா? அது ஓகேமா, கேக்கணும். ஓகேமா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா, இவ்வளவு எனர்ஜியா பேசுறீங்க, சந்தோஷமா வேற பேசுறீங்க. அண்ணன் கிட்ட
என்ன பேசுன மாதிரி இருக்கு. ஏன்னா உங்களை எப்போதுமே டிவியில பக்கல என் கூட வந்த அந்த மாதிரியே இருக்கு. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. பெரிய வார்த்தை சொல்றீங்க, ரொம்ப நன்றிமா. அதாவது வீட்டுல இந்த டிஃபன் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கறதுக்கு வீட்டுல இருக்கு. நாங்க வயல்ல நடுவச்சு அறுப்பு அறுக்க போகும்போது ரொம்ப அர்ஜென்டா நாங்க போவோம். அப்ப எதை எங்களுக்கு ஒரே பதட்டமா இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன், இது செஞ்சுட்டு நீங்க இதுல எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கவனிங்க, நான் இப்ப நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாருமே கூட பண்ணலாம். இந்த ஒரு ரெண்டு பொருளை சேர்த்தாவே போதும். வீட்டில் இருக்கிற பொருளை நீங்க என்ன போட்டாலும் சரி, அதோட பேர் வச்சாவே போதும். இப்ப எப்படின்னா, கீரை கூட இருக்கு, கீரை இல்ல வெஜிடபிள், ஏதோ ஒரு தனி வெஜிடபிள் இருந்தாலும், ஒரு பீன்ஸ் இருந்தா கூட பீன்ஸ் சாதம் பண்ணலாம். பீன்ஸ் சாதம் பண்றதா இருந்தா எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பாத்திரத்துல எண்ணெய் போடுங்க, ஜீரகம் மட்டும் தள்ளுங்க, வேற எதுவுமே வேணாம். இஞ்சி பூண்டு நல்லா நைஸா கட் பண்ணுது, அது சேர்த்துங்க. பூண்டு அதிகமா இருக்கணும், இஞ்சி கம்மியா இருக்கணும். இதை ரெண்டுத்தையும் சேர்த்தா எவ்வளவு வெங்காயம் வருமோ அந்த அளவுக்கு வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் அதிகமா ஒரு வெங்காயம் அந்த அளவுல சேர்த்துட்டு, இதுதான் பேஸ். இதை போட்டு வதக்கிட்டு இதுல நீங்க என்ன வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதாவது பீன்ஸ் சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்துக்கலாம், வெறும் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம், அவ்வளோ சுவையாக இருக்கும். காரத்துக்கு வந்து மூணு பொருள், ஒன்று வந்து மிளகாத்தூள், இன்னொன்று வந்து பச்சை மிளகா, இன்னொன்று வந்து மிளகுத்தூள். இந்த மூணு தூளும் காரத்துக்கு சேர்த்துடுவோம். இவ்வளோ தான் பேஸ். இதில் வச்சுட்டு எவ்வளோ சாதம் வேணாலும் பண்ணலாம், 1000 சாதம் கூட பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோடா அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், கனிமணி தெரியுதா? ஐயோ, டெய்லி யாராவது எனக்கு இது டெஸ்ட் வச்சிருக்காங்களே. வணக்கம்மா. புஷ்பா. எல்லாரும் மாம்பழம் போட்டு மோர் குழம்பா? இது வரைக்கும் நானே கேள்விப்பட்டது கிடையாது. இது ஏதோ நல்லா டேஸ்டா இருக்கும் நினைக்கிறேன். இப்படி வித்தியாசமா ஒரு டவுட் கேட்டதுக்கு பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, மாம்பழத்துல மோர் குழம்பு கேட்டிருக்கீங்க, இப்ப சீசன் இல்லீங்க? நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தா சீசன் போல செஞ்சுக்கலாம்ல. வெரி குட்மா, வெரி குட். கவனிங்க, நான் சொல்றேன். சரிம்மா, ஓகே, இப்ப சொல்லலாம்னு நினைக்கிறேன். மாம்பழத்துல மோர் குழம்பு ரொம்ப ஈஸி தான், இதெல்லாம் பெரிய நீங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மோர் குழம்ப வச்சிருங்க, வச்சதுக்கு அப்புறமா மாம்பழத்தை கட் பண்ணிட்டு, தோலை எடுத்துட்டு கட் பண்ணிட்டு, ஒரு கொதி வந்தோடனே இந்த மாம்பழத்தில், அதாவது மோர் குழம்பு ரெடி ஆனதுக்கு அப்புறமா இது மாம்பழத்தை போட்டு ஒரு கொதி, இது ஒரு விஷயம் செய்யலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னா மாம்பழத்தில் ஒரு அரை மாம்பழம் மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். நம்ம எப்பொழுதுமே மோர் குழம்பு வைப்போம்ல, வச்சதுக்கு அப்புறமா மாம்பழத்தை சேருங்க, அது போட்டு ஒரே ஒரு கொதி, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இல்லை கொஞ்சம் வந்து அரைச்சி கூட போடலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் பத்மா. பத்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? பாண்டிச்சேரியிலேருந்து. ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிம்மா. இன்னைக்கு என்ன சமையல் உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் தேங்காய் பால் ரசம், கண்ணக்கிழங்கு ஃப்ரை. ஓகே, நீங்க ஜாஸ்தி பேச மாட்டீங்களோ? இல்ல, கொஞ்சம் காம். கொஞ்சம் அமைதி. ஓ, காமா இருப்பீங்களா? இல்ல, லைன் கடச்சதுனால என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரே கன்செப்ட், ஒரே படப்பிடிப்பா இருக்கா? ஆமா. ஓகே, மைனர் ரெசிபி கேக்க போறீங்க. ரசத்தூள் எப்படி அரைக்கணும், அதை அரைச்சி வச்சா அதுக்கப்புறம் ஃப்ளேவர் கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கப்புறம் அது எப்படி ரொம்ப நாள் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேம்மா, ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரசத்தூள் அரைச்சி வச்சா வாசனை இருக்க மாட்டேது, கம்மியாயிடுது. ஆமா, ரொம்ப நாள் ஒரு 10 டேஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஃப்ளேவர் இருக்க மாட்டேங்குது. சரி, கவனிங்க, நான் சொல்றேன். ஓகே சார், நான் கட் பண்ணிடுறேன். ரொம்ப நன்றிம்மா. ரசத்தூள் கண்டிப்பா இருக்கும், நல்லா இருக்கும், தான் வேற ஏதாவது நடந்திருக்கும். இன்னும் நல்லா கொஞ்சம் வாசனை அதிகமா வேணும் அப்படின்னா
பூண்டு சேர்த்துங்க. ஒரு பல்லு அந்த ஒரு 15 இருக்கும்ல, ஒரே இதில் இருக்கும்ல பூண்டு, அதை நல்லா உரிச்சிட்டு தோலோடு இருக்கணும். உரிச்சிட்டு ரெண்டு கொஞ்சம் தட்டிட்டு அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நல்லா வச்சிருங்க. அந்த எண்ணெயெல்லாம் வடிகட்டிடும். அதுக்கப்புறமா அதை பவுடர் பண்ணுங்க. அதை எது கூட பவுடர் பண்ணுன்னா, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தனியா எடுத்துங்க. ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு கால் ஸ்பூனை விட கம்மியா வெந்தயம், ரெண்டே ரெண்டு சிவப்பு மிளகாய், கருவேப்பில்லை, பெருங்காயத்தூள், இது எல்லாமே தனித்தனியாக போட்டு வறுத்தாலும் சரி, இல்லை ஒன்றா போட்டு நல்லா சூடு பண்ணிக்கிங்க. சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம பூண்டு அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி சொன்னேன், அதையும் இது கூட சேர்த்துங்க. தோரம்பருப்பு ஒரு அரை குழிக்கரண்டி, அதுவும் நல்லா இது கூட வறுத்துங்க. தோரம்பருப்பு சேர்க்கலாம், கடலப்பருப்பும் சேர்க்கலாம். நல்லா வறுத்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றாவே பவுடர் பண்ணி வச்சுட்டு ரசம் செய்கிறீங்க பாருங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இது மேலே தூணாவே போதும். அவ்வளோ சுவையாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ மேம், மதுப்ரியங்க மேம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் கால் ட்ரை பண்ணேன், எனக்கு லைன் கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷம்மா. நிறைய பேர் வந்து கால் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா உங்ககிட்ட பேசினதுல. எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். ஓகேம்மா, நீங்க நல்லா சமைப்பீங்களா? ஏதோ சமைப்பேன். ஏதோ சமைப்பீங்களா? ஏன் அவ்வளோ ஒரு சந்தேகம் உங்க சமையல்ல? எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. அது நம்மளே தன்னடக்கம்னு நினைக்கிறேன். நீங்க சமைச்சு நம்மளே பெருமையா சொல்லிக்கணுமா அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? ஓகே. ஓகே, என்ன ரெசிபி கேக்க போறீங்க? காலிஃபிளவர் கிரேவி கேக்கணுங்க மேம். நான் செஞ்சா அது ஒரு மாதிரி, அது அது காலிஃபிளவர் தனியா தண்ணி தனியா போயிடுதுங்க மேம். அது நல்லா இருக்கிறது இல்ல, அதனாலதாங்க மேம் பாத்துட்டு கேட்கலாம்னு கால் பண்ணுங்க. ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க வைக்கிற குழம்புல எந்த குழம்பு ரொம்ப சூப்பரா வைப்பீங்க? சாம்பாருங்க சார். ஓ, சாம்பாருங்களா? சரி சரி. காலிஃபிளவர் அந்த குழம்பு வைக்கும்போது தேங்காய் திரி திரியா திரிஞ்சு போயிடுது இல்லைங்களா? ஆமாங்க சார், அது ஒரு மாதிரி இருக்கும் சார். சாப்பாடு கூட செட் ஆகாம அது ஒரு மாதிரி இருக்கு, அதனால நான் காலிஃபிளவரே இப்ப செய்யறதே இல்லை. சரி சரி, நான் கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். அது மாதிரி திரிஞ்சு எல்லாம் போகாது. தேங்காய் அரைக்கிறீங்களா? லைன்ல இருக்கீங்களா? சரி ஓகே. தேங்காய் அரைக்கும் போது அது கூட வந்து வெள்ளரி விதை இருக்குல்ல, அதெல்லாம் கூட சேர்க்கலாம். வெள்ளரிக்காய் விதை, வெள்ளரி அதாவது தர்பூசணி விதைன்னு சொல்லுவாங்களே அது, அதுக்கப்புறமா வெள்ளரிக்காய் விதை, அதுக்கப்புறமா உடச்சக்கடலை, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு வீட்டில் எது கிடைக்குதோ கொஞ்சமாக அந்த தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா குழம்பு வச்சிங்கன்னா போதும், திரிஞ்சே போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. பாண்டிச்சேரியிலிருந்து காயத்ரி பேசுறேன். ஓகே காயத்ரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் மேம், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நன்றிமா. சார் கிட்ட ஒரு டவுட் கேட்கணும். சார் கிட்ட தான் பேசுறீங்களா? என்கிட்ட பேச மாட்டீங்களா? போ பேச, நீங்க பேசுங்க பாப்போம். ஏன் இப்படி பயமுறுத்துற? அவங்களே பயப்படாதீங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றீங்களாமா? பேசுங்க. நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. இன்னைக்கு என்ன சமைச்சீங்க வீட்டுல? சாம்பார், கோசு பொரியல், கொத்தரங்க பொரியல் சார். கொத்தரங்க பொரியலுங்களா? ஆமாங்க சார். சரி சரி சரி, சொல்லுங்க என்ன சந்தேகம் கேட்க போறீங்க சார்? சப்பாத்தி வந்து மிருதுவாக இருக்க மாட்டேன் சார், எப்ப செஞ்சாலும் கல்லா இருக்குது கல்லா இருக்குன்னு பசங்க சொல்றாங்க சார், அது எப்படி சார் செய்யணும்? சரிம்மா, கவனிங்க நான் சொல்றேன். சப்பாத்தி மாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க, ரொம்ப அப்படிலாம் நீங்கள் நிறைய நேரம் குக் பண்ணக்கூடாது, அதுதான் ஃபஸ்ட்டு விஷயமே. 2 செகண்டு போதும், சீக்கிரமாகவே அது வந்து ரெடி ஆகிடும். மீதி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே ஒன்று தான். தயிர் சேர்த்துங்க, அது நல்லா புளிச்சு போணுச்சுன்னா போதும். கோதுமை மாவு கூட தயிர், உப்பு, கொஞ்சமாக எண்ணெய், எண்ணெய் இல்லைனா கூட பரவாயில்ல, ஆனால் தயிர் சேர்த்துங்க. இந்த மாவு புளிச்சு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க, ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறமா தேய்ச்சாவே போதும். போட்டு எடுக்கும்போது உடனே, இப்போ தேய்க்கிறீங்களா தவா இருக்கு, தவா நல்லா சூடாயிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இந்த சப்பாத்தியை போடுங்க. போட்டு கரெக்டாக இப்படி கவுண்ட் பண்ணுங்கள், 1-2 20 நிமிஷம் கவுண்ட் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க, திரும்பவும் 20 நிமிஷம் கவுண்ட் பண்ணுங்க, ரெடி ஆகிடும். ரொம்ப அதாவது பேப்பர் மறுக்க கிளியணும், ரொம்ப கிறிஸ்பா இல்லாம சாஃப்டா கிளிக்கணும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா செஃப், அந்த கேஸ் இருக்குல்ல, சிம்ல வைக்கிறோமா ஹைல வைக்கிறோமான்னு ஒவ்வொரு சப்பாத்திக்கும் அது பாத்து பாத்து வைக்கும் பொழுதுதான். வெரி குட் க்வெஸ்சன், இது ஒரு க்வெஸ்சன் கூட. அதாவது மீடியம் ஃபயர்ல பண்ணது அப்படிதான், மீடியம் ஃபயர்ல வச்சாவே போதுமா? அது ரொம்ப அதிகமாவும் இல்லாம ரொம்ப கம்மியாவும் இல்லாம மீடியம் ஃபயர்ல வச்சிட்டு நீங்க எடுத்தாவே போதும், அந்த சூடு அப்படியே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வசந்தகுமார், ஆவில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். கால் கேட்டு ரொம்ப லக்கா இருக்கு மேடம். ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க சமைப்பீங்களா சார்? சமைப்போம் மேடம். என்ன நல்லா சமைப்பீங்க நீங்க? நான் வந்து சாம்பார் ரைஸ் நல்லா சமைப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் சாம்பார் ரைஸ் வந்து ஒரு மாதிரி ஆச்சு. ஓகே ஓகே. கொலகொலமா சாரி கிட்ட கொஞ்சம் கேட்கலாம்னு தான் மேடம். ஓகே, அதுதான் டவுட்டுமே வா உங்களுக்கு. ஆமா, சாம்பார் ரைஸ் கார கொலமா மேடம் டவுட். ஓகே சார், செஃப் இருக்காங்க பேசுங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஐ லைக் இட் ஃபார் யூ சார், மீ சார். Thank you, thank you so much. என்னாச்சு சாம்பார் சாதம்? சாம்பார் சாதம் இந்த காரக்குழம்பு செய்யணும் சார். எப்படி சார் நல்ல விதமா சொல்லுங்க சார். சாம்பார் சாதம் இன்னைக்கு செஞ்சிருக்கீங்களா இல்ல புதுசா சொல்லட்டுமா? புதுசா சொல்லுங்க சார். சார் கவனிங்க, நான் சொல்றேன். சாம்பார் சாதம் இவர் கேட்டதுனால நான் சொல்றேன், ரொம்ப ஈஸியா செய்யலாம். சாம்பார் பண்ணிடுங்க, நல்லா திக்காவே பண்ணிடுங்க. தண்ணி இன்னி எதுவுமே ஊத்தாம சாம்பார் பண்ணிடுங்க. சாதம் வடிச்சிருங்க, ரெண்டுத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஒரு மசாலா சொல்றேன், அந்த மசாலாவை போட்டாவே போதும், அவ்வளவு சுவையா இருக்கும். அந்த மசாலா என்னன்னா, ஒரு குழிகண்டி அளவு தனியா எடுத்துங்க, அது கூடவே கம்மியா 2 ஸ்பூன் வந்து தோரம் பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய், அதாவது ஒரு இந்த அளவுல எடுத்துங்க தேங்காய், இந்த ஒரு குழிக்கண்டி அளவுக்கு இந்த அளவுக்கு தேங்காய். இது எல்லாமே ஒன்னாவே போட்டு நல்லா வறுத்துருங்க. நல்லா தன் தேங்காய் வந்து ப்ரௌன் கலர் ஆகணும். ஆனதுக்கு அப்புறம் நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அதை நல்லா பவுடர் பண்ணிட்டு அதை இது மேல தூவிட்டாவே போதும், அவ்வளவு வாசனையா இருக்கும். அதுக்கப்புறமா கொடமிளகா கண்டிப்பா சாம்பார் சாதத்துக்கு சேர்த்துங்க, அவ்வளவு சுவையா இருக்கும். கொஞ்சமா வெல்லமும் சேர்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராவே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். கண்டிப்பா நாங்க எல்லாருமே நீங்க சொல்றதை ட்ரை பண்ணி பாக்குறோம் செஃப். சூப்பரான ரெசிபிலாம் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஷோ பாத்துட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம்.